ஹாய் வணக்கம். ஸோ வெல்கம் டு அக்ரி ஃபார்மர் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம், அதாவது இப்போ கவுன்சிலிங்லாம் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காலேஜ் எப்போ ஓப்பன் ஆகும், அதாவது ஃபஸ்ட் இயர் படிக்கிறவங்களுக்கு எப்போ காலேஜ் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் தனியாக கேட்டுருந்தீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி, ஸோ இந்த வருடம் அதாவது இந்த 2021-22 கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் வந்து கைட் பண்ண முடியல. ஸோ எதனால் அப்படின்னா, எங்களுக்கு காலேஜ் எவ்வளோ போயிட்டு இருந்தது, அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம் ஆகிறதுனால எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து போட்டு உங்களை வந்து கைட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் எல்லாம் சாரி கேட்டுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால் கண்டிப்பாக நாங்கள் வந்து கைட் பண்ணுவோம். ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து எப்போ அந்த காலேஜ் வந்து ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற பார்க்கலாம். ரீசெண்டாக இருக்கிறத பிடிக்கி. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ கவுன்சிலிங்லாம் முடிஞ்சது, அதாவது ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்லாம் கவுன்சிலிங் முடிஞ்சு ரிப்போர்ட்டிங் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7ஆம் தேதி, இப்போது 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிப்போர்ட்டிங் டைமும் வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலேஜ் ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருப்பீங்க, நினச்சிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம அதே பேசிகிட்டு இருந்த மாதிரி, ஸோ பி ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் செமஸ்டர் படிச்சுட்டு இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் எக்ஸாம் வந்து பெண்டிங்கில் வந்துருக்கு. ஸோ அவங்களுக்கு டைம் டேபிள் கூட இன்னும் வரலை. ஸோ இப்போ தான் மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிஞ்சிருக்கு யூனிவர்சிட்டியில். ஸோ இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எங்களுக்கு, அதாவது இப்போது ஜனவரி 19 வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்திருக்கு. ஸோ செகண்டு தேர்டு ஃபோர்த்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா செமஸ்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம்ஸ் வந்திருக்கு, எக்ஸப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் செமஸ்டர் படிச்சுட்டு இருக்கோம் தவிர்த்து. ஓகே, ஸோ எங்களுக்குலாம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிப்ரவரியிலோ இல்லை மார்ச்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம் டைம் டேபிள் வரக்கான சான்சஸ் வந்து இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கே எக்ஸாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் வந்து போயிட்டுருக்கு. பிகாஸ் மேக்ஸிமம் வந்து இந்த காலேஜ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால, ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்குமா அப்படிங்கிற டவுட் வந்து இருக்குது. ஓகே, ஸோ எங்கள் எக்ஸாம் நடந்தால் தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் எக்ஸாம் வந்து பிப்ரவரியோ இல்லை மார்ச்லேயோ வந்து நடக்கிறக்கான சான்சஸ் வந்து இருந்தது. ஸோ அவங்களுக்கு அப்படி நடந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. பிகாஸ் ஏன்னா அவங்களும் ஃபஸ்ட் செமஸ்டர் முடிக்காமல் இருக்காங்க. ஸோ இப்போ செகண்ட் செமஸ்டர்னா படிச்சுட்டு இருக்கான், பட் ஆனால் ஃபஸ்ட் செமஸ்டர்லாம் முடிக்காமல் வந்திருக்காங்க. ஓகே, ஸோ அவங்க ஃபஸ்ட் செமஸ்டர் முடிச்சு செகண்ட் செமஸ்டர் ப்ரொமோட் ஆனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நீ வீட்லேயே இருக்கிற மாதிரி தான் வந்துருக்கும், அதாவது காலேஜை பற்றி எந்த இன்ஃபர்மேஷன் இல்லாமல் தான் வந்து இருப்பீங்க. ஸோ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு, ஸோ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு டைம் டேபிள் வந்ததுக்கப்புறம் எக்ஸாம் முடிக்கிறாங்களோ, ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்தராக வந்து உங்களுக்கு வந்து காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் செமஸ்டர் எப்போ முடிப்பாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ இப்போ இந்த எங்களுக்குலாம் எக்ஸாம் வந்து கேன்சல் ஆக நடந்தது அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்துக்குள்ளே வந்து ஃபஸ்ட் செமஸ்டர் வந்து முடிஞ்சிடும். ஸோ இல்லை கொஞ்சம் லேக் ஆகுது, இந்த ஒமிக்ரான் அந்த பரவாயில்ல கொஞ்சம் லேக் ஆகுது அப்படின்னா, ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டிலே ஆக தான் செய்யும். ஓகே, ஸோ அதனால் வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மார்ச் இல்லை ஏப்ரலில் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த இயர் வந்து ஸ்டார்ட் ஆகிறக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் இந்த லீவை வந்து வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் வந்து அதாவது பிஃபார்ம் எடுத்துருக்கீங்க அப்படின்னா பிஃபார்மில் வந்து என்னென்ன வருது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலே போட்டிருக்கோம். ஸோ பிஃபார்மில் என்ன டாப்பிக்லாம் வந்து நம்ம 11th-12th படிச்சது வருது அப்படிங்கிறத போட்டிருக்கோம். ஸோ அந்த டாப்பிக்ஸ்லாம் நீங்கள் வந்து 11th-12th புக் எடுத்து ரிவைஸ் பண்ணி அப்படின்னா பிஃபார்ம் போகும்போது கொஞ்சம் நாலேஜோட நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் நீங்கள் 11th-12th மேக்ஸிமம் வந்து படிச்சிருக்க மாட்டீங்க. பிகாஸ் என்னென்ன அப்படின்னா அந்த மார்க் வந்து அவங்க போட்டு பாஸ் பண்ணிப்பாங்க, எக்ஸாம்ஸ் எழுதாமல் வந்து வந்துருப்பீங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா இந்த லீவில் வந்து கொஞ்சம் அதெல்லாம் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. ஸோ 2-3 மந்த்ஸ் வந்து டைம் இருக்கனால நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா நாலேஜ் கிடைக்கும். ஸோ பிஃபார்ம்லேயே நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படாமல் ஈஸியாக வந்து படிக்கிறான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால் வந்து லீவ் வேஸ்ட் பண்ணாமல் வந்து படிங்க. ஸோ என்னென்ன டாப்பிக்லாம் வந்து வருது அப்படிங்கிற வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன், அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காம அதையும் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ யூஸ் பண்ண லைக் பண்ணுங்கள். அப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க, அப்புறம் நாங்கள் போஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வச்சுருக்கேன். ரெட்ஸின் நல்ல வீடியோ தேங்க்ஸ் ஃபார்